ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிவப்பு அவல் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னராகவோ அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப சத்தான ரெசிபி. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் சிவப்பு அவல். இது வந்து கெட்டி அவுலாகவும் கிடைக்குது, லேஸ் அவுலாகவும் கிடைக்குது. இப்போ நான் லேஸ் அவல் எடுத்துருக்குறேன். இதில் நான் இந்த கப்பில் 1/2 கப் லேஸ் அவல் எடுத்துக்கிறேன். இது வந்து லேசவுலா இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணும் போதே ஊறிடும். நான் வந்து இதை நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்க போறேன். இப்போ 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆயிட்டு உதிரி உதிரியா ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல வந்து நான் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சிருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா கடலைப்பருப்பு, நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்சி மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சவனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே துருவனை இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க. நல்லா இருக்கும், வாசனையா டேஸ்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கிற இந்த சிகப்பாவில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா அவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம 1 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான சிவப்பு அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நம்ம ஹெல்த்தியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.